இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபட்ஜ் காஃபி கேக். ஒரு பவுல்ல ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க, ஹாஃப் கப் கோகோ பவுடர், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல்ல ஹாஃப் கப் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அரை கப் சர்க்கரை, கிடையாது. நல்லா கம்பைன் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சாக்கோ சிப்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது 7-inch கிரீஸ்ட் பேன். நீங்க என்ன பேன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கிரீஸ் பேன்ல நீங்க இந்த பேட்டரை ஊத்திக்கலாம். இந்த பேனை நீங்க 2 தடவை தட்டிட்டு இந்த வீடியோல கொடுத்துருக்க மாதிரி இந்த கேக்கை நீங்க பேக் பண்ணலாம். ஒரு பவுல்ல ஹாஃப் கப் சூடான பால் சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் கரும்பு சர்க்கரை, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம கேக் சோப் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டிக் விப்ட் பட்டர் எடுத்துக்கோங்க, icing sugar, 1 tablespoon vanilla essence, 2 tablespoon cocoa powder. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா நீங்கள் பீட் பண்ணுங்க. பேக் பண்ண கேக்கை நல்லா கூல் பண்ணிட்டு நீங்கள் 3 லேயரை டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை எடுத்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் மில்கை அது மேலே ஊற்றி நீங்கள் சோப் பண்ணலாம். 2 ஸ்கூப் butterfrosting, ஒரு ஈவன் லேயராக நீங்கள் இந்த butterfrostingஐ ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதே மாதிரி 3 லேயருக்கும் இந்த ப்ராசஸிங்கை கண்டினியூ பண்ணலாம். கடைசி லேயர் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பட்டர் ஃப்ராஸ்டிங் வச்சு இந்த முழு கேக்கையும் கவர் பண்ணலாம். உங்களுக்கு கட் பண்ணும் போதே தெரியும் இந்த கேக் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டா இருக்குன்னு. இதை நீங்க பீஸ் போட்டு என்ஜாய் பண்ணலாம். மறக்காம ஃப்ளேவர்ஸ் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.